ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 21 பற்றி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது எதுக்குன்னா, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். யாருக்கு இந்த ப்ரொடெக்ஷன்னா, அதாவது தப்பான ஒரு அரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சரியான அரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை முன்கூட்டியே ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நடக்க போகிற அரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அரெஸ்டட் பர்சனுக்கான ரைட்ஸ் என்னன்றது ஆர்டிக்கல் 21 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில கேடர் பீப்புள், தட் மீன்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி சில அக்யூஸ்ட் வந்து திரும்ப திரும்ப தவறு செஞ்சுருப்பாங்க. ஓ, அப்போ போலீஸுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, முன்கூட்டியே ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் இட்ஸ் அப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ஷன், தட் இஸ் ப்ரிவென்ஷன் டிடென்ஷன், இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலே இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் தப்பு பண்ணலான்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ஷனுக்காக இவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்க ஆர்டிக்கல் தான் 22. ப்ளஸ் எந்த ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்கள எப்படி பண்ணணும், அவங்களுக்கான விதிமுறைகள் என்ன, அவங்கள ப்ரிவென்ஷன் ஆஃப் லா, அதாவது லா வந்து அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குன்றதும் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பர்சன் அரெஸ்டட் அண்டர் தி ஆர்டினரி லா ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 22 ரெண்டு க்ளோஸ், க்ளோஸ் 1 and 2, இதில் கேரண்டி ஃபார் ரைட்ஸ் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் அரெஸ்டட், ஆர்டினரி லா ஆஃப் கிரைம்ஸ். இப்போ நார்மலான ஒரு கிரைம்ஸுக்கு ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு வந்து எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத போலீஸ் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அந்த டிஃபெண்டன்ட்க்கு ஒரு லாயரை அவரோட ஓன் சாய்ஸில் நியமிக்கிறதுக்கான அனுமதியும் போலீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அந்த அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டை கொண்டு போய் நிறுத்தியிருக்கணும். 24 மணி நேரத்துக்கு பேண்டா அந்த எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டை வச்சுருக்கக்கூடாது. அவர் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சு அவருக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர் போலீஸ் பெயிலில், தட் மீன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ரிமாண்டுக்கு வரணும், இல்லைனா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகணும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பாயிண்ட் நம்பர் 1 பிரகாரம், ஆர்டிக்கல் 22 சப்க்ளூஸ் 1 and 2 பிரகாரம் நடந்திருக்கணும். அடுத்தது ஆர்டிக்கல் 22 சப்க்ளூஸ் 3-7 என்ன சொல்லுதுன்னா, பர்சன் டிடைன் அண்டர் ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் லா, அதாவது முன்கூட்டியே சில பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றம் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறாங்க அக்யூஸ்டு, திரும்பவும் செய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றபோது அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கணும், அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் தான். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ டிடென்ஷன் பியாண்ட் 3 months வித்தவுட் அப்ரூவர் பை தி அட்வைசரி போர்ட், அதாவது 3 months மேலே யாரையுமே ஜெயிலில் வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுற பர்சனை இவங்க வந்து, அதுவும் அப்ரூவல் பேஸ்ட் ஆன் அட்வைசரி போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிடைனிங் அத்தாரிட்டி மஸ்ட் கம்யூனிகேட் தி grounds of detention to the detainee, அதாவது எதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்காக இவங்க உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்தி அது மூலயமா மெஜிஸ்ட்ரேட் மூலயமா அப்ரூவல் வாங்கி இவங்க வெளியில் வர்றதுக்கு. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இவர் ஓன் சாய்ஸில் ஒரு அட்வொகேட்டை சூஸ் பண்ணி அவர் மூலயமா இவரோட கேஸை கோர்ட்டு கொண்டுன்னு போயிட்டு அதுக்கான தீர்வை காண்றதுக்கு. அப்புறம் எந்த ஒரு டிடென்ஷனும் மேக்ஸிமம் பீரியட் டிஸ்கிரைப்ட் பை லா மேட் பை பார்லிமெண்ட் பிரகாரம் அதிகபட்சமாக இருக்கக்கூடாது. இதோட வரைமுறை எல்லாத்தையுமே போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அரெஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்கார்டிங் டு திஸ் ஆர்டிக்கல் 22 பிரகாரம் கண்டிப்பாக இருக்கணும். இதில் வயலேஷன் ஆயிருந்தால் கண்டிப்பாக ரைட் டு ஈக்வாலிட்டி அண்ட் தென் ரைட் டு லைஃப் அண்ட் ப்ரைவசிக்கு கண்டிப்பாக ரைட் பெட்டிஷன் எழுதலாம். சரி நேர்களே, இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேலும் எதனா தகவல் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
நன்றி, வணக்கம்.